முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பு உண்டு நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே பிரைஸ் தி லார்ட் ஆண்டு இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பெரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பாடப்போகிற பாடல்கள் கேட்கப் போகிற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோமாக. இப்பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து நமக்கு மிகுந்த அன்பாக இருக்கிற நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிற ஆண்டவரை உயர்த்தி பாடி கனப்படுத்துவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்று ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் மாதத்தில் அமர்ந்திருப்பே என்றிய காலம் எல்லாம் அவன் மாதத்தில் அமர்ந்திருப்பே கடலாம் துன்பத்தில் கடலாம் துன்பத்தில் பாடலாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தாக்கும் வேலை பாடலாய் வந்திடுவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தரு. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். காலம் எல்லாம் அவன் மாதத்தில் அமர்ந்திருப்பே என்றிய காலம் எல்லாம் அவன் மாதத்தில் அமர்ந்திருப்பே. பாவ நோயாளி வாடும் நேர மருத்துவராக மன்னாவை தந்தி நான் பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவேன். எங்கே சுவை துதி தீருவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். எங்கே சுவை துதி தீருவேன். என் ஜீவிய காலம் எல்லாம்
மந்திர நேச நேச என்னோடு துணையா ஜீவி நான் கலங்கிறனே நேச என்னோடு துணையா ஜீவி நான் கலங்கிறனே எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவருயிரே எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவருய் நான் பாடி மகிழ்ந்திடுவே எங்கே சுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே எங்கே சுவை துதித்திடுவே நான் பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவே எங்கே சுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே எங்கே சுவை துதித்திடுவே என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே என் ஜீவிய காலம் எல்லாம் நான் நேசிக்கும் நான் நேசிக்கும் இயேசுவே ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் நான் பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவேன் கரங்களித்திடும் எல்லாம் சேர்ந்து நல்ல கைத்தட்டும் மடுமா உமை விட்டு வாழ முடியாதயா இசையா இசையா உம்மை விட்டு வாழ முடியாதயா இசையா இசையா உம் மண்ணை விட்டு வாழ முடியாதயா உம் மண்ணை விட்டு வாழ முடியாதயா உம் மண்ணை விட்டு வாழ என் அன்பே உயிரே உயிரே ஜீவனே என் அன்பே உயிரே உயிரே ஜீவனே என் அன்பே உயிரே உயிரே சொல்ல சொல்ல சொல்லுங்க என் அன்பே உயிரே உயிரே சொல்ல சொல்ல சொல்லணும் என் அன்பே சத்தமா என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே உம்மை விட்டு வாழ முடியாதயா இசையா இசையா உம்மை விட்டு உம்மை விட்டு வாழ முடியாதயா இசையா இசையா தாய போல என்னை தேற்றி நீரே தந்தை போல என்னை சுமந்தீரையா தாய போல என்னை
தந்தை போல என்னை சுமந்தீரையாம். என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே. உம்மை விட்டு வாழ முடியாத இயேசையா, இயேசையா, உம்மை விட்டு, உம்மை விட்டு வாழ முடியாத இயேசையா, இயேசையா. அப்படி கரங்களை தட்டுவோமா? நண்பன் போல் என்னோடு கூட பேசுகிறீரே, என் இதயத்தின் விருப்பமெல்லாம் நிறைவேற்றினீரே, கோடி நன்றி. எஸ் லார்ட், என் அன்பே, என் உயிரே, என் ஜீவனே, உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், நண்பன் போல என்னோடு பேசினே, இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினே, நண்பன் போல என்னோடு பேசினே, இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினே. என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே. உம்மை விட்டு வாழ முடியாது யார் இயேசையா, இயேசையா சொல்லுமா, உம்மை விட்டு வாழ முடியாது யார் இயேசையா, இயேசையா. உம்மை விட்டு, உம்மை விட்டு வாழ முடியாது யார், உம்மை விட்டு வாழ முடியாது யார், சொல்லுங்க, உம்மை விட்டு வாழ முடியாது யார், உம்மை விட்டு வாழ முடியாது யார். என் அன்பே, அன்பே உயிரே நீரே என் ஜீவனே, என் அன்பே உயிரே நீரே. எல்லா கரங்களும் விட்டு சொல்லுவோமா, என் அன்பே விட்டு வாழ முடியாது யார் இயேசையா, 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 இயேசையா சொல்லுங்க, இயேசையா, இயேசையா. கரந்த முயற்சி சொல்லும் இயேசையா, இயேசையா, இயேசை. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, அவர் அன்பில் சிகரமாய் இருக்கிறார். ஆமென். நம்மை உயிர்க்குயிராய் நேசிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்திரியானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகடை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறக்கிறதில்லை சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும் ஊழியங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் பல்லாயிரம் ஜனங்களுக்கு இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தர வல்லவர். நீங்கள் அநேகர் நீங்கள் பார்த்து கேட்குறீங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். நம்முடைய தலைமை போதகர் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை இம்மட்டு செய்ய வைத்திருக்கிறார். இது ஒரு லாப நோக்கத்தோடு கூட செய்யப்படலை. எப்படியாவது நல்ல தேவனுடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படணும். ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு சவால் திருமண காரியத்தின் அதிகமாக வருகிறது. எனவே நல்ல ஜெயமிக்க ஒரு குடும்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட இந்த ஊழியத்தை செய்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 13:34 சோத்திரம் 34 35 வசனம், ஜான் சாப்டர் 13:34-35. இந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும் பொழுது யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுக்கறதுக்காக போன பின்பதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுகிற ஒரு சம்பவம் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து 34:35 வாசிக்கும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். 35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அன்பு கூறுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது ஒரு ஆப்ஷனலான விஷயம் அல்ல, கமாண்ட். நீங்க கண்டிப்பா செய்தாகணும். அது நமக்கு ஒரு பெரிய நன்மைங்கிறத மறந்துடாதீங்க. ரோட்ல நீங்க போகும் பொழுது டிராபிக் சிக்னல் நமக்கு இருக்குது, அப்படிதானே? நில், கவனி, செல் அப்படின்னு இருக்கு. ரெட் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர் இருக்கு. அது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய நன்மைக்காக. எந்தவித டிராபிக் ஜாம் ஆகாத படிக்கு, எந்தவித ஆக்சிடென்ட்ஸும் நடக்காத படிக்கு, நல்லா கொஞ்சம் சோத்திரம் நீட்டா எல்லாம் நடக்கிறதற்காக ஒரு ஒழுங்கு இருக்கு, அப்படிதானே? ரெட் சிக்னல் போட்டோன்னே என்ன செய்யறோம்? நம்ம நிற்கிறோம். நிற்கலன்னா என்ன செய்கிறாங்க? நமக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. ஏன் இந்த ஒழுங்கை மீறினீங்க? அதே போல தான் ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளையே கொடுக்குற, கமாண்ட்மெண்ட். ஒரு கட்டளை கொடுக்குற. என்ன கட்டளை கொடுக்குறார் அப்படின்னா, சோத்ரா நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கொடுக்குறார். கரங்களை வைத்து வரையில் சங்க பார்ப்போம். நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்கிறதே ஒரு அன்பின் மார்க்கம் என்கிறத மறந்துடாதீங்க. கிறிஸ்தவம் வளர்ந்ததின் காரணமே அன்பினால் வந்து அன்பு, அதிகமான அன்பு கூர்ந்த ஜனங்கள் பேசப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பு வர கர்த்தர் தாமே நமக்கு நிச்சயமாய் கிரியை வல்லவராயிருக்கிறார். ராமே சொல்லு பார்ப்போம். அப்ப அது கட்டளை. ஒரு கட்டளைன்னா என்ன செய்வீங்க? நீங்க நிறைவேற்றுவீங்க. ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு இத்தனை 8 உள்ள இருக்கணும் அப்படின்னா அது இட்ஸ் கட்டளை. இல்லைங்க லேட் ஆயிட்டு நான் 9 வரேன் அப்படின்னா 2 எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அப்புறம் டிசிசியை கொடுத்து நீங்க உங்க தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கிற ஸ்கூலில் சேர்த்துக்கிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்போ டிசிப் கட்டளை. 8 இருக்கணும். ஆஃபீஸில் 9:30 இருக்கணும். 10 இருக்கணும். ஒரு கட்டளை, அப்படிதானே? ஸோ வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேலை செய்யணும், என்ன செய்யணும். சில கம்பெனிஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே மொபைல் ஃபோன் கொண்டு போக முடியாது, அங்கே வாட்ச்மேன் வாங்கி வச்சுருவார். நீங்கள் 100,000 கொடுத்து வாங்கி மொபைல் வச்சுருந்தாலும் என்ன இங்கே வைக்கணும்? வாட்ச்மேன் வைக்க சொல்கிற ஒரு இடத்துல தான் வைக்கணும். கொண்டு போக முடியாது. ஒரு கட்டளை. எதற்காக? உங்கள் நன்மைக்காகவும் அந்த கம்பெனியுடைய நன்மைக்காகவும் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு தேவ ஜனங்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம பார்த்து சொல்கிறாரு, அன்பு கூறுங்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதான் 34 முதற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப முதலாவதாக இன்னைக்கு நான் சொல்ல வர்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிரைஸ் சொல்ல, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, முதலாவதாக கிரியையுடன் கூடிய அன்பாக இருக்கணும். கிரியையுடன் கூடிய அன்பாக காணப்படணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றது வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. அதான் பாருங்க வேதத்தில் வசனிக்கும் பொழுது 1 3:18 நீங்கள் வாசித்து பார்க்கணும். 1 John 3:18 பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடம். ஒரு ஆமைச்சலுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? வெறும் வசனத்தினாலும் நாவினாலும்,
நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஏமாத்திட முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிரியினாலும் உண்மையினாலும் நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. நமக்கு ஒரு நல்ல சம்பவம் தெரியும். நீ யோவானின் சுவிசேஷம் 21 நீ எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க 15 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பேதுரோ பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நேசிக்கிறேன்னு சொல்றப்பா வெறும் வாயில வட சுற்றாத, அது கிரியையாக காணப்பட வேண்டும். கரங்களை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அன்பின் கிரியை. ஆமென். அது நமக்கு இருக்கணும், ஆக்ஷன்ல இருக்கணும். என்ன நேசிக்கிறாயா கேட்கிறாரு. ஆமாண்டவரே, நீர் அறிவீர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயா. திரும்ப அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, 16 வாசி பாருங்க, ஸ்கிரீனை பார்த்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ரெண்டாம் தவறு, அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்றார். நீங்க அடுத்தது பாருங்க, 18 வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது மூன்றாம் அவர் அவனை நோக்கி, சத்தமா சொல்லுங்க பாப்போம், யோனாவின் குமாரனாகிய நீ என்னை நேசிக்கிறாய் என்றான். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினார். பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மெய்ப்பாயாக சொல்லணும். பாருங்க, அடிக்க நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம். பேதுரு வந்து 3 மறுதளிச்சதுனால ஆண்டவர் 3 அவர்கிட்ட கேட்டார், நேசிக்கிறாயா, நேசிக்கிறாய், நேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 15 நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பு நேசிக்கிறாயாங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழி என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கேன்னா அகாப்பே. அகாப்பே என்னது? ஒரு தெய்வ டிவைன் லவ், ஒரு தெய்வீக அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ்லாம் ஒரு என்னது, இன்னொரு விதத்தில் பார்த்தா சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அகாப்பே அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ், சொல்லுது எனக்குள்ள என்னை தாண்டி மற்றவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு நினைவு. இங்கே அவன் ஒன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அவர் அகாப்பேன்னு சொல்லலை, ஃபீலியோன்னு சொல்கிறார். ஃபீலியோன்னா என்ன அர்த்தம்? சகோதர ஸ்நேகம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் கேட்குறாரு பாருங்க, எப்பா தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் என்ன சொல்கிறான்? ஆமாண்டவரே, தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவேன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? நான் சகோதர சிநேகிதத்தை வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறேன். ஒன்னு ஆண்டவர் ரெண்டாவது தடவை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மீண்டும் கேட்கிறார், எனக்கு நீ அகாப்பே அன்பை வெளிப்படுத்துவாயா அப்படின்னு கேட்குற. என்ன கேட்கிறாரு? அகாப்பே அன்பை வெளிப்படுத்து. உடனே மீண்டும் என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, ஃபீலியோ அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். மூணாவது ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபீலியோ அன்பையாவது உண்மையாக நீ வெளிப்படுத்துவியா சொல்கிற மீனிங். அது சரியப்பா, நான் அகாப்பேன்னு சொல்கிறேன், நீ ஃபீலோன் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு கிரேக்க வார்த்தை நீ படிச்சிட்டீங்க ரைட்டா. அகாப்பேன்னு சொல்கிறேன், நான் ஃபீலியோன்னு நீ சொல்கிற, நான் அகாப்பேங்கிற நீ ஃபீலியோங்கிற, சரி புரியாமல் தான் இருக்குதுன்னு ரெண்டாவது தடவை கேட்குறேன். அகாப்பே அன்பை வெளிப்படுத்துவாயா, நீ என்ன சொல்கிற திரும்ப? ஃபீலியோ தான். சரி மூணாவது வழிக்கே வர்றாரு, சரி ஃபீலியோ அன்பை வெளிப்படுத்தன்னு சொல்லேன், அதையாவது நீ உண்மையாக வெளிப்படுத்து. உங்களுக்கு சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, நீங்கள் அகாப்பே அன்பை வெளிப்படுத்துறீங்க, ஃபீலி அன்பை வெளிப்பு. அப்புறம் எரோஸுங்கிறதுக்கு சோர்கைன்னு இருக்கு, நிறைய இருக்குது சரியா, 4 விதமான அன்புகள் கிரேக்க மொழியில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், செய்ய வெளிப்படுத்துகிற அன்பை உண்மையாக வெளிப்படுத்து. கரங்களை வித்து அழிச்சாங்க பார்ப்போம். அதை தான் அவர் சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாரு? நீ வெளிப்படுத்துகிற அன்பு வெறும் வார்த்தையாக மாத்திரமாக இருக்கக்கூடாது, நாவிலிருந்து மட்டும் வெளியப்படக்கூடாது. அது சொத்துறோம், ரொம்ப சொல்கிற நேரமே புல்லரிக்குதே. நம்ம நிறைய நேரத்தில் பாட்டு பாடுறோம் சரியா, நல்லா இருக்கும் ஆ அப்படிங்கோ, அது கிரியையாக மாறணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிற உண்மைதான், அது செயல்பாடாய் மாறணும். கரங்களை வைத்து வரச்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ செயலில் நம்ம காட்டணும், நம்முடைய அன்பை நம்முடைய செயலில் காட்டணும், நம்முடைய குடும்பத்தில் காட்டணும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் காட்டணும், நம்முடைய திருச்சபையில் நம்ம காட்டணும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறாங்களை வைத்து வரச்சங்க பார்ப்போம்.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு டாட்டா காட்டிட்டு போயிடப்படாது. அடுத்த காலம் காணணும். பிரைஸ்லாம் அந்த அன்பு இவ்வளோ என்னை நேசிக்கிறாரே, அவருக்கு நான் ஏதாவது செய்யணும். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். அதை ஃபாதர் பெக்மேன் சொல்கிறாரு, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். நான் நினைப்படிக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு நான் சிறுவர் ஊழியங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், வாலிபர் ஊழியங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், செல் ஊழியத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், சகோதர இயக்கத்துக்கு என்ன செஞ்சுருக்கேன், சகோதர இயக்கத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், அல்லது ஆராதனைக்கு என்ன செஞ்சுருக்கேன், ஏதாவது நான் செஞ்சுருக்கிறேன்னா அப்படி யோசிப்பேன். அப்போ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற நான் தினந்தோறும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக அட்லீஸ்ட் நம்ம ஜபம் பண்ணவாது செய்யணும். கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். அதற்காக அதோடைய விருத்திக்காக ஆசீர்வாதத்திற்காக இன்னும் நல்ல எஃபெக்டிவாக மற்றவங்கள்ட்ட போய் செய்கிறதற்காக நான் செயல்படுகிறவனாக இருக்கணும். வெறும் நின்று வந்து நின்றுட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா உங்களை அறியேன்னு சொல்லிட்டு போயிடுவார். கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவீங்க, உங்களை நான் அறியேன்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு சொல்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிடாதீங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அவன் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறான்னா அல்ல சோத்திரம் வெறும் வார்த்தையினால் வெளிப்படுத்த மாட்டான், அவன் கிரியினாலே அன்பை வெளிப்படுத்துகிறவன். கரங்களை போய் தொடர் லட்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் எப்ரேயர் 6:10 நீங்கள் வாசித்து பார்க்கணும். Hebrews 6:10 Hebrews 10:6 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கரங்களை உயர்த்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். உங்க அன்புள்ள பிரயாசத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அது நினைவு கூறுகிற ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க பிரயாசம் நீங்கள் கிரியை செய்கிறீங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீங்க, செய்து கொண்டிருக்கிறீங்க, இதை மறக்கிற தேவன் அல்ல. கரங்களை போய் தொலைச்சுங்க பார்ப்போம். அன்பின் கிரியை நமக்குள்ள இருக்கணும். சபைக்குள்ள வர்றோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம அன்பின் கிரியைகள் இருக்கிறதா. இன்றைக்கு ஒரு சகோதரம் சென்னையிலேருந்து ஒரு சகோதரன் வந்தார். அப்போது அவர் வரும்பொழுது அவர் பின் சென்னையில் இருக்க ஒரு பெரிய சர்ச்சுக்கு போகிறார். அந்த சர்ச்சில் மீடியா டீம் வாலண்டரி டீமில் இருக்கிறார். இப்போ சொல்கிறாரு, அந்த டீமில் நாங்கள் இருந்து நாங்கள் உண்மையாக நாங்கள் செய்ததுனால அல் சோத்திரம் நாங்கள் டைம் கரெக்டாக 6:00 போயிடுவோம். அல் சோத்திரம் 6:00 சர்ச்சுக்குள்ளே இருக்கோன்னா எத்தனை மணிக்கு இருப்போம்? 6:00 இருப்போம். சரியா? இருந்து எல்லா பணிவிடு ஊழியங்களும் செய்ததுனால கத்தர் எங்களை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சு பார்ப்போம். கூட இருந்த சகோதரன் சொன்னார், என்னோடய உறவினர் அல்சோத்திரம் எனக்கு தம்பி கசின் பிரதர், அவன் வந்து ஒரு சோதரம் ரொம்ப பெரிய படிப்புலாம் கிடையாது, அவனுக்கு பெரிய திறமையெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும், சபையில் போ ஏதாவது ஒரு பணிவிட ஊழியத்தில் இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்ன அப்படின்னா, அந்த சர்ச் வந்து அல்ல நேற்றுக்கிழமையில் இன்னொரு ஹோட்டலில் நடக்கும், பெரிய ஹோட்டல் ஹாலில் நடக்கும். இங்கேருந்து என்ன செய்யணும், காலையில் 6:00 எல்லா இன்வெர்டர் யூபிஎஸ் பேட்டரியெலாம் தூக்கிட்டு போய் என்ன செய்யணும், எல்லா ஸ்பேஸ்லாம் கொண்டு போய் செட் பண்ணும். 6:00 ஸ்டார்ட் பண்ணுறது போய் நின்று அந்த வேலையை செஞ்சான். இன்றைக்கி அவன் கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு, ஊழியத்திலும் பயன்படுத்தி வர்றார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். வெறும் பொருளாதார கணக்கு மட்டும் சொல்லுங்க, நீங்கள் அன்பின் கிரியைகளை செய்கிறவங்களாக இருக்கணும். ராமே சொல்லுங்க பார்ப்போம், தேவனுடைய சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய், சபை நன்மைக்காக உபயோகிப்பாய், சந்ததம் சபை தனியில் நிலைத்திருப்பாய். ராமே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வரும் ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்கிறோம் நின்றக்கூடாது. நம்முடைய அன்பின் கிரியையானது வெளிப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அல்ல, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் அப்படி இருந்த கொஞ்சம் தான், அதை கூட ஆண்டு விட்டார் அப்படி கொடுக்குறத கொடுத்து பார்க்க. ஆண்டு சொல்கிறாரு, இவங்கள் எல்லாரையும் இவ தான் அதிகமாக போட்டு தன்னால் இயன்றதை செய். உங்களால் என்ன முடியுமோ அது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நீங்கள் செய்யணும். அன்பு கிரியை நிறைந்ததாய் காணப்படும். அதான் சொன்னேன், கிரியையுடன் கூடிய ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்படும். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நீங்கள் யோவான் 13:34 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 13:34 நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், முதலாவது என்ன சொன்னேன், கிரியையுடன் கூடிய அன்பு. ரெண்டாவது நான் சொல்கிற காரியம், கிரயம் செலுத்தும் அன்பு. கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதிதான ஒரு கட்டளை. என்ன புதுசாக சொல்கிறாரு, என்ன புதுசாக சொல்கிறார் அப்படின்னா,
நான் அதுக்கு முன்னால் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன் பாருங்கள். நீ பழைய பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உபாகமத்தின் புத்தகம் 6:5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உபாகம் 6:5 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏற்கனவே சொன்னது தான் இது. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 11:13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 11:13 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் நீங்கள் கற்பிக்கிற என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தான். ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் புதிய பாட்டிலே வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 22:37-40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தின் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 39 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிற போல பிறனிடத்திலும் அன்பு கூறா என்பதாக. இவ் ரெண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கசனம் அடங்கியிருக்கணும். அப்போ ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். இன்னொரு வசன பகுதி கூட நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் மார்க் 12 அல்லது சோத்த 28 நீங்கள் 33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. மார்க் சாப்டர் 12:28-2 அல்லது 33 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வேதப்பார் ஒருவன் அவர் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவளுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனையிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பவித்திரமாக கற்பனையெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கட்டளை. இதற்கொப்பாயிருக்க ரெண்டாயிரம் கற்பனை என்னடால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிற போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அடுத்த வசனம், அதற்கு வேதம், சரித்தான் போதுகிறே, நீ சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. 33 வாசித்து பார்க்கும் பொழுது, முழு இயற்கோடு எல்லாம் சேர்ந்து சத்தமா, முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கணும் முக்கியமா இருக்கிறது என்று சொல். அப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியத்தை இங்க ஆண்டு புதுசா சொல்றார், புதிய கட்டளை. இப்ப நேரம் வாங்க, யோவான் 13 நீங்க 34 வசனத்துக்கு வரும்பொழுது புதிய கட்டளைன்னு சொல்றாருன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாயிருன்னு சொல்ல வரல. அவர் சொல்ல வர்ற காரியம், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிரு. என்ன சொல்றாரு, நல்லா கவனிக்கிறீங்களா, எல்லாம் புரியுதானே சொல்றது. புதிய கட்டளைன்னு பேசுறாரு, எதை பேசுறாரு அப்படின்னா, நீங்க என்ன நேசிக்கிறது மாதிரி மற்றவங்களை நேசிங்க நான் சொல்ல வரல, நான் மற்றவர்களை நேசிக்கிறது போல நீங்களும் மற்றவர்களை நேசி. புரியந்தவங்கெல்லாம் ஒரு அலையிலட்சங்க பார்ப்போம், நல்லா கவனிங்க. என்ன சொல், புதிய கட்டளைன்னு சொல்றாரு. புதிய கட்டளை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. இதை நல்லா கவனிக்கும். அப்ப நீங்க ஜோமன் ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஜோமன் இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க ஜோமன் ஆரம்பிங்க. ஆண்டவரே அப்படி சொல், நீங்க எப்படி அன்பு கூர்ந்தீங்களோ அப்படிப்பட்ட அன்பு எனக்குள்ளேருந்து வெளிவரணும். கரங்களை ஓய்த்து ஒரு அலட்சங்க பார்ப்போம், எத்தனை பேர் ஜோமனை போறீங்க. இதுக்கு ஜோமனுங்க, நீங்க நேசித்தது போல நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு நீர் தருவீராக. அவருடைய நேசம் எங்க வெளிப்பட்டது, கல்வாரி சிலுவையில வெளிப்பட்டது. கரங்களை ஓய்த்து ஒரு அலட்சங்க பார்ப்போம், மனு வர்க்கத்தின் பாவத்திற்காக ஒரு பெரிய கிரயத்தை ஆண்டவர் செலுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அவருடைய அந்த ஸ்தோத்திரம் எனது கிரயம் எங்க வெளிப்பட்டது, அவர் என்ன பண்றாரு, சீசருடைய பாதத்தை என்ன பண்றாரு, தண்ணீரால் கழுவி ஸ்தோத்திரம் துடைக்கிறத குறித்து பார்க்கும். எங்கேயாவது ஒரு குரு சீசருடைய பாதத்தை கழுவாங்களா, இல்ல. ஆனா நம்முடைய ஒரு குருவா இருக்கிறவர், நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு வருஷம் சர்வன்ட் லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டிருந்தாங்க. அப்போ சர்வன்ட் லீடர், ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சிருப்பாங்க, சர்வன்ட் லீடர்னு வச்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தேர்ட் இயர் படிக்கிற எல்லா பசங்களையும் வந்து உட்கார சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாருடைய கால்களையும் கழுவினாங்க. அவங்களுக்கு அவங்க லெக்சரர்ஸ் பெரிய படிப்படிச்சவங்க அல்ல, மாணவருக்கு என்ன செய்கிறாங்க, கால்களை கழுவுகிறது குறித்து பாருங்க. அப்போ மற்றவர்களை கனப்படுத்துகிற ஒரு ஆவி நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம். கரங்களை வைத்து அழிச்சாங்க, எந்தவித வேறுபாடுகளும் நமக்குள்ளே காணப்படவே கூடாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் லூக்கான சுவிசேஷம் 7:1-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கலாச்சார வேறுபாடு உள்ளவர்களையும் தேவன் நேசிக்கிறார் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. லூக்கா 7:
பதினோராம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது பொருளாதார ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களையும் இயேசு நேசிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் லூக்கான சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க்க பேதகம் உள்ளவரையும் இயேசு நேசிக்கிறார்னு சொல்லி பார்க்கும். நீ கடைசியாக லூக்கா 7:36 வசனத்திலிருந்து 50 வசனம் வரைக்கும் நீ வாசித்து பார்க்கும் பொழுது ஒழுக்க வேறுபாடு உள்ளவரையும் இயேசு நேசிக்கிறார். பாவியான ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்து விட்டோம் எட்டி உதைக்கலை, அது அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு அலை வச்சவங்க பார்ப்போம், இதான் சொல்கிறேன், கிரயம் செலுத்துகிற அன்பு. பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன சொல்ல போகிறீங்க? கிரயம் செலுத்துகிற அன்பு. ப்ரைஸ் லார்ட். உங்கள் ரிசோர்ட் ஈகோ எல்லாம் அப்படி டவுன் ஆகிற ஒரு அன்பு உங்களுக்கு நின்று வெளிப்படணும். ப்ரைஸ் லார்ட். நம்ம கனப்படுத்தப்படுற நேர இடத்துல நம்ம வந்து நல்லா அன்பு கூறுற ஒரு ஆளாக இருப்போம், இல்லை நம்முடைய கனமெல்லாம் குறைந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக பாருங்கள். கலாச்சார வேறுபாடு உள்ளவர்களை நேசிக்கிறார், பொருளாதார ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களை நேசிக்கிறார், மார்க்க பேதகம் உள்ளவரையும் நேசிக்கிறார், ஒழுக்கத்திலே குறைவுள்ளவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறது கொடுத்து பார்க்கிறோம். அவர் பாவி என்று ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். அது ஒரு அருமையான பாட்டு அடிக்கி நம் பாடுவோம், பாவி என்று உன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே உனக்காகவே சோத்திரம் என அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம், பக்கத்து கை குடிச்சுங்க. இயேசுவின் அன்பு குறையாத அன்பு, சொல்றீங்களா? புரிஞ்சுதான் சொல்றீங்களா? அந்த கிரேம் செலுத்துகிற அன்பு நம்ம லைஃப்ல நிச்சயமா வேணும் தேவ ஜனங்களே, நம்ம கற்றுக்கொள்வோமாக. அப்ப பாருங்க, கிறிஸ்து ஆகிய நான் அன்பா இருக்கிறது போல. பிரைஸ் லார்ட். இதே நீங்க 13:37 38 ஆகிய வசனங்களை இங்க வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு பாருங்க, அவர் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு உற்சாகமா சொல்றாரு, யோவான் 13:37 ஆகிய ரெண்டு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உடனே அவர் வீராப்பா மாம்சிகமா சொல்றாரு. பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். 38 வசனம். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, எனக்கா உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாக மெய்யாகவே நான் உனக்கு சொல்றேன். நான் இந்த வேத பகுதி வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் பிடிச்சு சொல்ற நேரத்தில், என்ன ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ எங்களை நேசிக்கிறீங்க, எங்களுக்காக இவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்கீங்க, என்னது எங்களை விட்டு நீங்கள் போப்பறேன்னு சொல்றீங்களே, எல்லாராலும் கைவிடப்படுவேன்னு சொல்கிறீங்களே, அந்த நிலை வரக்கூடாதப்பா அப்படி சொல்லி ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கணும், சொல்லியிருக்கணும், ரெக்வெஸ்ட்டாக சொல்லியிருக்கணும், மனம் வருத்தப்படுறத சொல்லியிருக்கணும். அவன் வீரப்பா சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், எல்லாரும் இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது எல்லாரும் விட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, சேவல் கூறுக்கு முன் மூன்று தடவை மறுதளிப்பான். பாருங்க, அந்த மறுதளித்த பேதுருவையும் ஆண்டவர் நேசித்தார். கரங்களை வைத்து அவன் மனம் கசந்து அழுத பொழுது பிரைஸ்லா அவனை நேசித்தார் குறித்து பார்க்கிறோம். பிரைஸ்லா ஊழியத்தில் பயன்படுத்தினார், மொத பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதான் இருக்கிறவை. கரங்களை வைத்து ஒரு லட்சம் பார்ப்போம். நிறைய நேரத்தில் நம்முடைய ஜபங்கள்லாம் அழிவின் ஜபமாக தான் இருக்கு. என்னது ஜபத்தை எதுக்கு நம்ம ஆயுதமாக பயன்படுத்துகிறோம், மற்றவங்களை அழிக்கிறது இருக்கு. நான் ஜோமனி முழங்கால் போட்டால் என்ன நடக்கும் தெரியுமா, நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. சில ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிறாங்க, சிலர் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜோமனா என்ன நடக்குமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்போம் கத்தோடைய சுத்த கருமை. ஹலே லூயா. ஜபத்தை அப்படி பயன்படுத்தாதீங்க, அழிந்து போகிற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்படியா ஜோமனுங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவங்க கூட ரட்சிக்கப்பட்டு வரும்படியா ஜோமனுங்க. ஹலே லூயா. சவுல கத்தர் மாட்டினாரே, பவுல கத்தர் மாட்டினாரே, சோத்திரம். முந்தி ஒரு காலத்தில் தம் ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அவனை மாற்றி பிள்ளையா மாற்றி எனக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதான கிருபை கொடுத்தாரே. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மையை கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோத்திர சகோதரி ஜோமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அலுசு அது இன்னும் ஆண்டுவிட அன்புக்குள்ளே வரல. அவன் சொன்னான், ஜோமன் ஆண்டவரே தண்டிச்சு கொண்டுறாதீங்கப்பா, உங்கள் கிருபியை ஊட்டி கொண்டுருங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. அப்போ அழிவுக்கா ஜோமனாய் 46 உபவாச ஜப நாள் வருது, 22 ஆரம்பிக்க இருக்குது. ஏதோ மற்றவங்க அழிந்து போகிறதுக்கு அந்த பிஜேபி நிறைய பேர் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. அது எனக்கு நீதி செய்யுங்க, நியாயத்தை செய்யுங்க, அதெல்லாம் அதெல்லாம் உலகம் அப்படி தான் செய்யுங்க அவங்களுக்கு. ரைட்டா, நீங்கள் நல்லது செஞ்சால் தப்புன்னு சொல்லும், நீங்கள் பிரயோஜனமாக நல்ல ஆலோசனை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அப்படி தான் தப்பாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் மத்தியில் வாசித்து பார்க்கும்பொழுது அலுசோதனை எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு.
நீங்க நன்மை செய்து பாடுபட்டா சந்தோஷப்படுங்க அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பு, கிரியை நிறைந்த அன்பு முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பு மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் பாருங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. பாவிகளுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், கீழ்ப்படியாதவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுது. மூன்றாவதாக நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பிற்கான வல்லமை. சரி, இந்த அன்பு நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவர் நேசிங்க சொல்கிறாரே, இந்த அன்பை நம்ம எப்படி தான் அதை வெளிப்படுத்த முடியும்? நார்மலாக பார்க்குற நேரத்தில் இது நம்மளால் முடியாத காரியம். எப்படி கிறிஸ்து நேசித்தது போல மற்றவங்களை நம்ம நேசிக்க முடியும்? ரொம்ப வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி இது சாத்தியமாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த வேத பகுதியில் பார்க்குறீங்க என்ன அப்படின்னா, முதலாவதாக பரிசுத்தாவின் துணையின் மூலமாக, ரெண்டாவதாக அவரில் நிலைத்திருக்கிறது மூலமாக. பரிசுத்தாவின் துணையின் மூலமாக, ரெண்டாவதாக அவரில் நிலைத்திருக்கிறதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும். நீங்கள் இந்த யோவான் 13 நீங்கள் 17 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் குறித்து நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். யோவான் 14:26 நீங்கள் வாசித்து பாருங்க. John 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றுவானே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் யார் நினைப்பூட்டுவா? நான் சொன்ன விஷயம் கிரியை நிறைந்த அன்பை வெளிப்படுத்துங்க, கிரமமான ஒரு அன்பை வெளிப்படுத்துங்க. அல்ல சோத்திரம், ஆமாம், கிரயம் செலுத்துகிற அன்பை வெளிப்படுத்துங்க. இதை யார் உங்களுக்கு நினைப்பூட்டி தருவா? பரிசுத்தாவியான நினைப்பூட்டி தருவார். இன்னொரு வேத பகுதி பார்க்கணும். யோவான் 15 நீங்கள் 26 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, John 15:26 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பிதாவிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவிடத்தில் புறப்பட்டு வருகிறமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றுவான் வரும் பொழுது அவர் என்னை குறித்து என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். இங்கே 16:7 மற்றும் 13 வாசித்து பார்க்கும் பொழுது, 16:7-13 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றுவான் உங்களிடத்தில் வரால் நான் போவேனாகில் அவர் உங்களுக்கு அனுப்புவேன் சொல்கிறார். பாருங்கள், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்து உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியம் உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா கவனிச்சுங்க, இந்த பரிசுத்தாவியான துணை நமக்கு அவசியம். இந்த ஊழியத்தில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், ரொம்பவே எனக்கே சந்தோஷமாக இருக்கும். அவர் வழி நடத்துதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரைட்டா? எனக்கு மறதினா ரொம்ப இருக்கும். மறதுனா அவ்வளோ மறதி இருக்கும் விஷயங்கள் பார்த்துக்கிங்கன்னா. முத தடவை ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு இடத்துல கல்யாணம் நடத்த சொல்லியிருந்தாங்க, நடத்துறதுக்கே மறந்து போ, எனக்கு மறந்தே போச்சு. அது திடீர்னு நம்முடைய சபை ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் தானே இன்னைக்கு கல்யாணம் நடத்துறீங்க அப்படின்னாரு. அடித்து பிடிச்சி நேராக போய் கல்யாணம், எனக்கு அவ்வளோ மறதி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 நடத்த வந்து நிற்கிற நேரத்தில் அவர் கொடுக்குற லீடு பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பாட்டை பாட சொல்ல உணர்த்துவார். நல்லா சொல்ல நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். ஆனால் சொல்ல நடத்த சொல்ல நேரத்தில் நீங்கள் என்ன நான் கான்செப்டை நினச்சிட்ருக்கணும் அந்த வரிகளில் அந்த பாட்டு இருக்கும்பொழுது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணும்பொழுது அவருடைய நடத்துதலை பார்த்துருக்கேன். சோதரம் ஊழியங்களை செய்கிற பொழுது அவருடைய நடத்துதலை நான் பார்த்து, ஆண்டவரே சோதரி எவ்வளவா நீ நடத்து பரிசுத்தாவியும் அப்படி நம்மளை நடத்துகிற ஆண்டவர். ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவம் மாத்திரமல்ல, அவரை நீங்கள் சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். அல்ல சோதரம், பரிசுத்தாவியனுடைய காலத்தில் இருக்கிறோம். அவர் எல்லா காலத்திலும் கிரியை செய்கிறவர் தான். இன்றைக்கி சோதரம் பிரத்யேகமாக நம்முடைய லைஃப்பில் அவர் இடைப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரே உண்மை நான் சார்ந்திருக்கிறேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம், இதை செய்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள்னு வசனம் முடியுது. எனக்கு சாத்தியம்னா என்னது? இரத்த. அந்த அளவுக்கு உங்களை நடத்துகிற ஆண்டவர் அவர். அப்போது இரத்த சாட்சியாக மறிக்கிற வரைக்கும் நடத்துகிறவர் ஒரு கிரயத்தை செலுத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆவில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நம்ம விட்டு கொடுக்கணும். அவர் தங்குகிற ஆலயம் சொல்கிறோமே, அவர் நமக்குள்ளே இருந்து கிரியைகளை செய்ய நம் இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்கத்தக்கதான ஒரு
கிருபைய கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருகிறார். கரங்களை போய் தொலைச்சங்க பார்ப்போம். ரெண்டாவது அதுலேயே நம்ம பார்த்தோம், சோதரன் நீ கிரியை மிக்க ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் என்றால், கிரியையோடு கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கிறிஸ்துவிலே நீங்கள் நிலைத்திருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அதிர்ச்சங்க பார்ப்போம். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம், ஸோ வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவங்களாக நம்ம இருந்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம பலவீனமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நம்ம சாதிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அது சோத்ர நம்ம கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கல. ஆர் ஸ்டான்லி அடிக்கடி சொல்வார், நீ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்காத, திங்கக்கிழமை கிறிஸ்தவனாக இருப்பிம்பார். நிறைய நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆண்டவர் நேரத்தை கொடுத்து, அப்புறம் ஏ ஆறு நாள் என்ன செய்யணும், உலகத்தில் ஆண்டவர் மறந்துடும். திரும்ப நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்றைக்கு வருவார், ஞாயிற்றுக்கிழமை. அநேக நேரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போ ஞாபகத்துக்கு வருவார், பரிட்சை நேரத்தில் ஞாபகத்துக்கு வருவார், ஆனுவல் எக்ஸாமினேஷன் நடக்கிற நேரத்தில் ஞாபகத்துக்கு வருவார். ஆண்டவரே அல்ல சோதரம் படிக்காம விட்டுட்டேன், மன்னிங்கப்பா, அல்ல சோத்த பிட் பேப்பர்லாம் கிடைக்கட்டும்ப்பா, எப்படியாவது காட்டுங்க ஆண்டவரே, எழுதியிருந்தப்பா. நமக்கு என்ன பெரியவங்களுக்கு எப்படி, உங்கள்ட்ட தான் கேட்கணும் சரியா? ஞாபகத்துக்கு அப்போ தான் தேவைக்கு இல்லைங்க. தேவ ஜனங்களே நம்ம எப்பயுமே கனெக்டடாக இருக்கணும். கரங்களை போய் தொலைச்சுங்க பார்ப்போம். தொடர்பு எல்லைக்குள்ளே நம் காணப்பட வேண்டியது மிக அவசியம். தூரம் போக போக என்ன ஆகும்னா பிரச்சனை இருக்கு. அவள் தொடர்பு எல்லைக்கு நம்ம வெளியே போயிடக்கூடாது. தொடர்பு எல்லைக்குள்ளே நம்ம காணப்படும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்து சொன்ன எல்லா விஷயங்களும் நமக்கு சாத்தியமாய் மாறுது. கரங்களை போய் தொலைச்சுங்க பார்ப்போம். உங்களால் நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நான் பேசுகிற கொஞ்சம் டஃப்பான ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், அல்ல சோதரன் கிறிஸ்து நம்மை நேசித்தது போல மற்றொரு நேசிக்க பரிசுத்தாவியான உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, யார் உதவி செய்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் நம் கனெக்ஷன் நமக்குள்ள, வேதத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக கனெக்ஷன் இருங்க. இது நம்ம பெரிய ஸ்பிரிச்சுவலான ஆளுங்க காட்டுறதுக்கு இல்லை. நான் பைபிள் நிறைய படிக்கிறதுனால நம்ம ஸ்பிரிச்சுவலான்னு காட்டுறதுக்கு இல்லை. ஜோம் பண்ணுறதுனால நான் ஸ்பிரிச்சுவலான ஆள் காட்டுறதுக்கு இல்லை. சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் இல்லை, ஒரு கனெக்ஷன் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. கரங்களை வைத்து ரசிச்சுங்க, நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், தொடர்பில் இருக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி தானே மொபைல் ஃபோனில், இந்த காலத்தில் இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் அடுத்த நாள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஐஃபோன்லாம் நீங்கள் 100,000 வாங்கியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ரீசார்ஜ் இருக்கும் அதில்? இது ஐஃபோன் இல்லை, நான் சொல்கிறேன், என்னது ஐஃபோன் வச்சுருக்கேன் கேளுங்க, என்னது எல்லா வசதி இருந்தாலும் சார்ஜிங் பிரச்சனை அதில் நிறையா இருக்கும். என்னது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும், அதுக்கு பிறகு என்னது சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அல்ல சோதரன் ஒரு கனெக்ஷன் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும், ரொம்ப முக்கியமாக இருக்கும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாக நான் சொன்னேன் கிரியையுடன் கூடிய அன்பு, ரெண்டாவதாக கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பு, மூன்றாவது சொன்னேன் கிறிஸ்துவின் அன்பிற்கான ஒரு வல்லமை, நான்காவதாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பாருங்கள் யோவான் 13:35 இப்போ நான் வாசித்து பார்க்கும் பொழுது நான் பாருங்கள், நீங்கள் ஒரு எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், எதனால சத்தமாக சொல்லுங்கள், எதனால நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே ஒருவரை கடித்து பட்சித்தால், ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணினால், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்தா என்ன ஆகும், ஒன்றும் நடக்காது. அவ்வளோ சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க, அப்படின்னு சிரிப்பாங்க. இன்றைக்கி அப்படி தானே, நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளோ ஆவிகள் கிரியை செய்யுது, செய்தா இல்லையா, கடந்து யோசித்து பார்க்க மாட்டாங்க, மூளை இருக்காது சில ஆட்கள். செஞ்ச பிறகு ஐயோ ஏன் செஞ்சேன் ஏன் செஞ்சேம்பாங்க, யோசிக்கிறாள். இல்லை தேவ ஜனங்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் எல்லாம் செய்யணும், அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்க. இந்த அன்பு வெளிப்படும் பொழுது, கிரியையுடன் கூடிய ஒரு அன்பு, அது கிரயம் செலுத்துகிற அன்பு வெளிப்படும் பொழுது, பரிசுத்தாவின் துணையோடு நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, வெளிப்படும் பொழுது யார் உங்கள் மூலமாக மகிமைப்படுறார் அப்படின்னா கிறிஸ்து மகிமைப்படு. கரங்களை வைத்து வர லட்சம் பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்முள்ள மகிமை, அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்துக்கணும். இன்னைக்கு நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுறாரா? நம்ம வாழ்த்துகிறேன் இயேசுராஜாங்கிற பாட்டு பாடும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலையில் அந்த பாட்டு பாடுவாங்க, வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி.
அதில் பார்த்து ஒரு வரி இருக்கு, என்னை காண்போர் உம்மை காண, உம் சாயல் என்னில் வேண்டும். இது சாத்தியமாக இருக்குதா? நிச்சயமாக. நம்ம ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கும் பொழுது, பரிசுத்தாவியானோ நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இது நிச்சயமாக சாத்தியமாக மாறும். ஒருவேளை சுயமாக யோசிக்கும் பொழுது, நான் கூட இந்த பேசேஜ் படித்து பார்க்குற நேரத்தில், ஸ்டடி பண்ணிட்டுருக்கேன், திரும்ப திரும்ப வாசிக்கிற நேரத்தில், ஏதாவது லூப் ஹோல் இருக்குமான்னு கேட்டேன். உங்களை போல இருக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு ஒரு லூப் ஹோல். ஆனால் ஆண்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் நேசித்தது போல மற்றவர்களை நீ நேசி. நம்ம யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் மற்றவர்களை கனப்படுத்தினார். அவர் எந்த வித வேறுபாடும் பார்க்கலை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கலை, கெட்டவன் நல்லவன் பார்க்கலை. அவர் தம்முடைய தன்மையை வெளிப்படுத்தினார். அவர் வரி வசூல் பண்ணுற வீட்டில் போனாலும் அவனை மாதிரி ஆக்ஷன் பண்ணல, இவர் அவனை திருத்தவராக இருந்தார். கரங்களை தொழில் சொங்க பார்ப்போம், அந்த தாக்கம் நமக்குள்ளே இருக்கும். நம்ம மற்றவங்களை திருத்துகிற லெவலில் இருக்கணும், மற்றவங்க நேசிக்கணும், ரொம்ப நம்ம நேசிக்கணும். சில நேரங்களில் சில ஆட்கள் அவங்க பாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது என் சொல்லும்பொழுது நான் ரொம்ப பயத்தோடு சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நிலை வரக்கூடாது, இந்த கெட்ட சாட்சி வரக்கூடாது, எங்களை சரியாக இருக்கத்தக்கதான கிருபை நீர் தாரும். கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம், இதுதான் நம்முடைய தன்மையாக இருக்கும். மற்றவங்களை நேசிங்க, மற்ற உதவி செய்யுங்க, சுயநலமாக நீங்கள் இருக்காதீங்க. இன்றைக்கி துருக்கியில் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் மறுச்சு போனாங்க பாருங்கள். இன்றைக்கி எல்லா தேசங்களும் என்ன செய்யுது, ஒரு சப்போர்ட் கொடுக்குது. இதுதான் ஒரு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனது நோக்கம். தேசத்தில் ஒரு வறுமை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஆண்டவர் கிடையாது. என்ன ஆண்டவரே இந்த வறட்சி இல்லை, நல்லா இருக்கவே அவங்களை கொடுக்கணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. நல்லா நம்மகிட்ட இருக்குதா, கொடுத்து உதவி செய்யுங்க. இந்த அவர் அன்பை வெளிப்படுத்துங்க. நமக்கு பேரே என்னது, அன்புக்குறும். நிறைய நேரத்தில் நம்மளை இழிச்சவாயினா மாற்றிடுவாங்க ஆட்கள். என்ன செய்வாங்க அப்படின்னா, சில நேரம் சில ஆட்கள் வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட வந்து காசு கேட்பான் கொடுப்போம். உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம விசுவாசி வீட்டுக்கு அவங்க போய் பாஸ்டர் செல்வின் தான் அவங்கள அனுப்பி வச்சாரு, காசு வாங்கிக்கிட சொன்னார் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் இழிச்சவாயங்களாக நம்ம இருப்போம். கவலைப்படாதீங்க, ரிசோத்தர் எல்லாரிடத்திலும் அன்பை வெளி. அது ஒரு பாட்டு, மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் வர அழைப்போம். கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம். அப்போது இது சோத்திரம், இது ஒரு நமக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அப்போ அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு கட்டளை. நான் சுருக்கமாக சொல்ல, அன்புங்கிற ஒரு கட்டளை. அன்பு கிரியை உள்ளதாக காணப்படணும். ரெண்டாவது, அன்பு கிரயம் நிறைந்ததாக காணப்படும். இந்த அன்பு எப்படி சாத்தியமாகிறது, பரிசுத்தாவின் துணையோடு கூட. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிறது மூலமாக சாத்தியம். நீங்கள் இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நடக்கிற விஷயம்னா கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டாகிறது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம், அவருடைய சீசர் என்பதை அதன் மூலமாக வெளிப்படுத்தும். இப்பொழுது நம்ம எல்லாம் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்த நீர் எங்களை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை நேசிக்கிறோம், எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மை நான் நேசிக்கிறேன், மை நேசிக்கிறேன், மை நேசிக்கிறேன், மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். எல்லாம் வாய் திறந்து சொல்கிறீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் அன்பு கிரிய உள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே, கிரிய உள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஒரு கிரியை நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே, கிரியை நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அன்று அன்புள்ள பிரயாசத்தை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் கிரியை இருக்கட்டும், ஒரு அன்பின் கிரியை இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற நாங்கள் எந்த விதத்தில் அடிமைப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு அடிமைப்படாத படிக்கு, சிற்றின்மங்களை அடிமைப்படாத படிக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அந்த பணக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படாத படிக்கு நாங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க, ஒரு கிரியை இருக்க கிருபை தாங்காண்டவரே, ஒரு வித்தியாசத்தை காட்ட கிருபை தாங்காண்டவரே, ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்ட கிருபை தாங்காண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் சரீரம் நீர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, அவருடைய கிரியை கிடைக்க கிருபை தாங்க. ஒரு கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவரே, கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், வெறும் வார்த்தையினால் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிற ஒரு பாக்கியத்தை தருவீராக.
ஹல்லேலூயா இரண்டாவது கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்க அன்புல ஒரு கிரயம் செலுத்துகிற அனுபவம் இருக்கட்டும் ஆண்டவரே அன்புல கிரயம் செலுத்துகிற அனுபவம் இருக்கட்டும் ஆண்டவரே கிரயம் செலுத்துகிற அன்பை வெளிப்படுத்த கிருபை தாங்க ராஜா ஸ்தோத்திரம் ஐயா நீங்க நேசித்தது போல நேசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே நீங்க நேசித்தது போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்னை உங்களை ஏசினவங்களையும் பேசினவங்களையும் அவங்களை உபத்திரப்படுத்தினவங்களையும் கேள்வி கேட்டவங்களையும் நீ நேசித்தீர் ஆண்டவரே அவங்க கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சீங்களே ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே யூதாஸ் காரியத்து கூட மீண்டு வந்திருந்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா நீர் மன்னிக்க தயப்பெருத்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே நான் வளர்னப்பா வளர்ன ஆண்டவரே எங்களை இருதய கடினங்களை மாற்றுங்க ஆண்டவரே எங்கள் வைராக்கியங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா எல்லா ஈகோ நீங்கட்டும் ஆண்டவரே எல்லா ஈகோ மறைந்து போகட்டும் ஆண்டவரே எல்லாம் சொல்லிச்சோம் ஹல்லேலூயா ஒரு கிரயம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம் அந்த ஒவ்வொரு நாளும் உமக்காக உமக்காக வேலை நடுவிலும் ஆண்டவர் தொழிலின் நடுவிலும் பல பிரயாசங்கள் நடுவிலும் படிப்பின் நடுவிலும் உமக்காக 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 ஒரு கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்படுது ஹல்லேலூயா நம்ம நேசிக்கிறவங்களே நம்ம நேசித்தா என்ன பிரயோஜனம் நமக்கு எதிராக இருக்கிறவங்களே நம்ம நேசிக்க கர்த்தர் கிருபை தரட்டும் ஹல்லேலூயா நமக்கு எதிராக நிற்கிறவங்களே மன்னிக்க கர்த்தர் கிருபை தரட்டும் அவர் அழிந்து போக கூடாது என்று நினைக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வரட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்பின வழி நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க உங்களில் நான் நிலைத்திருக்க கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க உம்மில் நாங்கள் நினைத்திருக்க உடைய கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க ஆவியானவரே வழி நடத்துங்க வழி நடத்துங்க வழி நடத்துங்க எங்களை நினைப்பூட்டுகிறவரே செயல்பட வைக்கிறவரே நீங்க நேசிக்கிறது போல நேசிக்க எங்களுக்கு உதவி செய்கிறவரே சோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க எல்லாம் அப்படி சொல்லுங்க பாப்போம் உங்க மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே எங்க மூலமா நீங்க மகிமைப்படுறப்பா அந்த கிருபை நீ தருகிற தயவுக்கு நன்றி ஒரு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா மக்கள் நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோமப்பா வெறும் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அல்ல நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினால் நேசிக்கிறார் எங்கள் அன்பு ஒரு கிரயம் செலுத்துகிறதா இருக்க நீ கிருபை தரும்படியாச்சு உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை நாங்கள் சார்ந்திருக்க கிருபை தான் உங்களை நினைத்திருக்கிற கிருபை தான் எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படும் அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜபத்தை கேட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆம் தேவ ஜனங்களே அன்பு கூறுதலை குறித்து இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார் அன்பு கூறுதல் என்பது ஆண்டவருடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது அது ஸ்தோத்திர கிரியமிக்க ஒரு அன்பு கூறுதல் நமக்கு காணப்படட்டும் கிரயம் செலுத்துகிற ஒரு அன்பு கூறுதல் நமக்குள்ளே காணப்படட்டும் இந்த அன்பு கூறுதலுக்கு தேவையான அல்லது வல்லமை பரிசுத்தாவின் மூலமாக அவரோடு கூட ஐக்கியத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்வோமாக அவருக்கு மிகுந்த ஒரு நல்ல சாட்சிகளாக அவருடைய சீஷர் என்கிற ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை நாம் ஏற்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் என்னுடைய ஆன்லைன் ஜைன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சிறுவர்களுக்கான ஊழியம் வாலிபர்களுக்கான ஊழியம் நல்ல ஒரு அருமையான வேத பாடம் அது மாத்திரமல்ல ஆராதனைகள் ஜபங்கள் என்று சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வேற எங்கேயும் நீங்கள் சபைக்கு போகலை இந்த வட்டாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை கனப்படுத்த முடியும் கர்த்தர் நிச்சயமாய் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்